அனைவருக்கும் வணக்கம். இதுவும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், வெளியில் போக முடியல, யாரையும் பார்த்து பேச முடியல, நல்லா இருக்கீங்களான்னு அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு கூட தயங்கி தயங்கி கேட்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் சும்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது, இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, எவ்வளோ சிரமப்படுறோம், நமக்கே இவ்வளோ சிரமமாக இருக்குன்னா இந்த துறையிலேயே இந்த மருத்துவத்துக்காகவே அர்ப்பணிக்கிறவங்க எல்லாருக்கும் எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த கதையை சொன்னாங்க. அதை நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன், இதை மாதிரி வந்து நான் இதில் பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு. ஒன்று அதுக்கு என்னப்பா பகிர்ந்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்களோட சம்மதத்தோட இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பேர் வந்து போர் முரசு கொட்டு. இது என்னன்னா, ஒரு ராஜா இருக்காரு, அவருக்கு போர் புரியணும்னா எல்லா படைகளும் இருப்பாங்களா இல்லையா, அதே மாதிரி அவருக்கு ஒரு யானை படை இருக்கு. அதுல வந்து நிறைய யானைகள் இருந்தாலும் ஒரே ஒரு யானை மட்டும் தனித்துவமா தெரியும். எப்படின்னா, அவருக்கு அவரோட அன்புக்கு ரொம்ப அடிமையானது அந்த ராஜாவோடதுக்கு. அவ்வளோ சுறுசுறுப்பு, அவ்வளோ போர்னு வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்லா செயல்படுறது அந்த யானைக்குன்னு ஒரு தனித்துவம், தனி பெயர் இருக்கு எப்பவுமே. இதே மாதிரி நாள் ஆணுச்சு, நாளாக ஆக யானைக்கும் வயசாயிடுச்சு. யானை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓய்வெடுக்க வச்சுட்டாங்க, எந்த போருக்கும் அனுப்புறது கிடையாது. அது வந்து அரண்மனையிலே தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த யானை படையோட விளையாடும் போது, அதுக்காக பயிற்சி கொடுக்கும்போது இதுவும் கூட இருக்கும், ஆனால் போருக்கு மட்டும் இதை அனுப்ப மாட்டாங்க. அப்படி இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஏரிக்கரைக்கு போயிட்டு தண்ணி குடிக்க போகுது இந்த யானை. அப்படி தண்ணி குடிக்க போகும்போது குடிச்சிட்டு திரும்ப வெளில வர முடியல, ஏன்னா சேத்துல தெரியாதனமா மாட்டிடுச்சு, சிக்கிடுச்சு அந்த யானை. சிக்கிடுச்சு, வெளியில வர எவ்வளவோ போராடுது. இதை கேட்டு மன்னரே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. எவ்வளவோ ஆள்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் அந்த யானை எப்படியாவது வெளியில எடுக்கணும்னு பாக்குறாங்க, முடியல. அப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யார் வர்றாருன்னா, நம்ம கௌதம புத்தர் வர்றாரு. அவர் வர்றவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. மன்னர் உடனே சொல்றாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. ஒன்று அவர் உடனே போய் யானை கிட்ட கையெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னாராம், போர் முரசு, இந்த இடத்த சுத்தி போருக்கான முரசு கொட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். என்ன அப்படி சொல்றீங்க, இந்த இடத்துல போய் போர் முரசு கொட்டுறது அப்படின்னா, நீங்க முயற்சி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றாரு புத்தர். உடனே இவர் அந்த யானை சிக்கியிருந்த ஏரியை சுத்தி என்ன பண்றாங்கன்னா, அந்த சிக்கியிருக்க அந்த இடத்த சுத்தி போர் முரசு கொட்டுறாங்க. போர் முரசு சத்தத்தை கேட்ட உடனே யானைக்கு வந்த உற்சாகத்துக்கு அளவே இல்லையாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேத்துலேருந்து தானாவே முன்னேறி வெளியில வந்துருச்சான், யாரோட உதவியுமே இல்லாம. இதை பார்த்துட்டு புத்தரை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எதெல்லாம் நம்ம மனசு பழக்கப்பட்டுச்சோ, எதையெல்லாம் இதுக்கு முன்னாடி உற்சாகமாக சந்தோஷமாக பார்த்தோமோ, அதை திரும்பவும் அதே கண்ணோட்டத்திலே பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே இதை பற்றி தான் பேசுகிறோம், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, பத்திரமா இருங்க, ஒரு சுபகாரியத்துக்கு நம்ம போய் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியாது, ஒரு கோவில் திருவிழா இருக்கும் இல்லை மங்களகரமான ஓசைகள் கேட்போம், எதுவும் கேட்கறது கிடையாது. பக்கத்து வீட்டில் எப்படி இருக்காங்க, என்ன, இங்கே இருந்தே நல்லா இருக்கீங்களா, ஃபோன் பண்ணி பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, இதை மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியுது. குழந்தைங்க இருந்தால் பத்திரமா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும்தான் நம்மளால கேட்க முடியாது. நமக்கே இந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த சுகாதாரத்துறையில் இருக்க ஒவ்வொருத்தரும் இருக்கட்டும், ஒரு ஒரு மருத்துவர் வீட்லேயும் இருக்கட்டும், ஒரு ஒரு செவிலியர் வீட்லேயும் இருக்கட்டும், அவங்கவுங்க குழந்தைங்களை விட்டுட்டு தான் இந்த வேலைக்கு வந்து நமக்காக கஷ்டப்படுறாங்களா இருக்கும். ஆனால் அதை தெரியாமல் பாருங்கள், இப்போவும் சில பேரோட அலட்சியத்தால் எவ்வளோதான் ஊரடங்கு போட்டாலும் வெளியில் போகிறது, கடைக்கு போகிறது, இல்லை சும்மா போய் சுற்றுறேன்னு சுற்றுறது, எதுக்கு தேவையில்லாத வம்பை வில்ல கொடுத்து வாங்கிட்டு, ஏற்கனவே இந்த வந்து ஒரு கொடிய அரக்கன் கிட்ட மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டு எப்படா அதுலேருந்து வெளில வரப்போகிறோம் அப்படிங்கிற நிலமையில தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் எங்கெங்கேயோ நடந்தது, இப்ப நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பழகினவங்களுக்கும் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் நடக்கும்போது ஏத்துக்க முடியல, இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டு மீண்டு வர்றதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால எப்படி இந்த போர் முரசு கொட்டி யானையை வெளியில வர வச்சாங்களோ, அதே மாதிரி நமக்கு நாமளே ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு இப்படி இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து வெளிவர முடியும் அப்படிங்கறது உணர்ந்தும் செயல்படாம இருக்காங்க நிறைய பேர். தயவு செஞ்சு இனிமேலாவது உணர்ந்தும் செயல்படுங்க. நம்மளுக்காக இந்த இக்கட்டான சூழ்நிலையில எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அதையும் நினைச்சு பாருங்க. நமக்காக தானே அவங்க குடும்பத்தையும் விட்டுட்டு பண்றாங்க. இது வரைக்கும் எவ்வளவோ மருத்துவர்கள் இறங்கியிருக்காங்க, காவல்துறையில இருந்தவங்களும் எவ்வளவு பேருக்கு தொற்று இருக்கு, அவங்களும் நமக்காக தான் இந்த ரோட்ல இறங்கி நிக்கிறாங்க இல்லையா. அதனால அதுக்காகவாவது இனிமேலாவது இந்த சூழ்நிலையும் இந்த சுற்றுப்புறத்தையும் மாத்தி நம்ம தான் கொண்டு வரணும். அதனால இனிமேலாவது கொஞ்சமாவது ஒத்துழைப்போட நடந்துக்குவோம் எல்லாரும்.
அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால இனிமேலும் நம்ம மனசை மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே இருந்த மாதிரி கொஞ்சமா நம்மளோட மனசை உற்சாகமான மனநிலைக்கு கொண்டு வந்து மாத்திக்க வேண்டியதும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களும் ரொம்ப சேஃபா பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.